அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. போதும் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மனநிலையில் நீங்கள் இருக்கீங்களா? என்னால் இதற்கடுத்தது எதுவுமே செய்ய முடியாது, எனது மன வலிமையே குறைஞ்சிருச்சு, எனக்கு சப்போர்ட்டுக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மனநிலையில் இருக்கீங்களா? இப்போ நான் சொல்லக்கூடிய மூன்று விதமான பரிகாரங்களில் எது உங்களுக்கு சாத்தியமோ அதை செய்யுங்க. மூன்றுமே எளிமையானது தான், அந்த மூன்றில் எது சாத்தியமோ அதை செய்யுங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இதன் பெயர் அகல்கா. நாட்டு மருந்து கடைகளில் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். விலையும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 100 கிராமோட விலை 130 ரூபா மட்டும்தான். அதை ஒரு 100 கிராம் மட்டும் வாங்கிக்கோங்க போதும். அதற்கடுத்தது ஒரு 1/2 லிட்டர் இழுப்ப எண்ணெய் வாங்கிக்கோங்க, பஞ்சுத்திரி வாங்கிக்கோங்க. இது முதல் பரிகாரத்துக்கு. ரெண்டாவது பரிகாரத்துக்கு அப்படின்னா இந்த அகழ்காவையே ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வாங்கிக்கோங்க. மூன்றாவது பரிகாரம் என்னன்னு அடுத்தது சொல்கிறேன். சப்போஸ் உங்கள் வீட்டு பக்கத்தில் நாட்டு மருந்து கடையில் இல்லை அப்படின்னா, நம்மளுடைய சேனல் சார்பாகவே இந்த பொருளையும் பூஜை பொருளோடு சேர்த்து வெளியீடு செஞ்சுருக்கிறோம். வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அதை பற்றிய தகவல் உங்களுக்கு தேவைப்படும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எப்படி வாங்குறது, எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிற விவரம்லாம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். இதை வாங்கி வச்சு இப்போ முதல்ல நீங்கள் தீவ பரிகாரம் செய்ய போகிறீங்க அப்படின்னா, தினமுமே வரக்கூடிய ராகு கால நேரத்தில் தீபம் ஏற்றணும். ராகு கால நேரங்களை நான் இந்த ஆடியோக்குள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன். எப்படி ஏற்றணும்னா, ஒரு தட்டில் கொஞ்சமாக அச்சதை அரிசி பரப்பி ஒரு அகல் விளக்கு இதுக்குன்னு தனியாக வாங்கிக்கோங்க. கொஞ்சமாக இழுப்ப எண்ணெயை ஊற்றுங்க. ஊற்றி மீதி நீங்கள் எப்போ போல் தீப எண்ணெயோ நல்லெண்ணெயோ வேறு எதுனாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஊற்றிக்கோங்க. ஊற்றி இதில் 2 3 அந்த அகல் விளக்குக்கு தகுந்தாற்போல் இந்த கொட்டையை எடுத்து நீங்கள் அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு தீபம் ஏற்ற போகிறீங்க ராகு கால நேரத்தில். இது முதல் பரிகாரம். இரண்டாவது பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அரைச்சி பொடி பண்ணி ராகு கால நேரத்தில் தூபம் போடுறது, இதோட சாம்பிராணியை கலந்து தூபம் போடுறது. மூன்றாவது பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே எனக்கு சாத்தியப்படாது அப்படிங்கிறவங்க, இதை ஒரு 100 கிராம் வாங்கி இப்படி ஒரு சிகப்பு நிற துணியில் பச்சை நிற பேனாவால் ஜெய் பைரவி தேவின்னு கார்னரில் 3 பக்கமும் எழுதிட்டு முக்கோண வடிவில் சிகப்பு நிற துணியை கட் பண்ணி ஜெய் பைரவி தேவின்னு எழுதி உள்ளே அந்த சீட்ஸை வச்சு நீங்கள் மூட்டை மாதிரி கட்டி உங்கள் தலையணைக்கடியில் 48 நாட்கள் வச்சுட்டு 48 நாட்கள் கழித்து அதை உங்கள் வீட்டுக்கு வெளியில் வச்சு பச்சை கற்பூரம் போட்டு எரிச்சிடணும். தீப பரிகாரம் செஞ்சிங்கன்னா டெய்லி தீபத்துக்குள்ளே நீங்கள் போட்டதை எடுத்து எடுத்து வச்சு 48 நாட்கள் கழித்து எரிக்கணும். தூபம் போடுறீங்கன்னா நீங்கள் மொத்தமாகவே வந்து தூபமாகவே போட்டு போகிறீங்க, அரைச்சி வச்சு தூபமாக போட்டுக்கலாம். இதனால் உங்கள் மனநிலை, மனம் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக மாறும், எதிரி தொல்லை நிச்சயமாக இருக்காது. இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள், அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த அகழ்கா உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும், பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும், நல்லதே நடக்கும்.